இது ரொம்ப அழகா சொல்லிவிட்டான் காளிதாசன் தானும். வாதர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாதர்த்த பிரதிபத்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் பண்ணி வச்சான் தானு. பார்வதி பரமேஸ்வரர்கள் ரெண்டு பேரும் பிரியறதே இல்லையா, நாம பரமசிவ பக்தன் அவன், அதனால பாடி வச்சான் பார்வதி பரமேஸ்வரர்கள் ரெண்டு பேரும் பிரியவே மாட்டான். எதே போல வாதர்த்தாவிவ சம்பிருக்தௌ, வாக்கு அர்த்தம் சொல் பொருள், சொல்லும் பொருளும் அதை விட்டு பிரியவே பிரியாது. சொல்லுன்னு இருந்தா பொருள் இருந்தா தான் சொல், பொருள் இருந்தா சொல்ல சொன்னாத்தான் பொருள், இல்லைன்னா பொருள் மட்டும் இங்க தனியா இருக்குமா? சொல்லும் பொருளும் எப்படி இயைந்து கிடக்குமோ அதே போல வாதர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாதர்த்த பிரதிபத்தையே சேர்ந்து இருக்கிற ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. ரொம்ப இன்னொருத்தர் தெரிவித்தார் இல்லையா, காளிதாசர் ரெண்டு பேரையும் பாடினா பார்வதி பரமேஸ்வரன் வச்சுக்க வேண்டாம், பார்வதி ப ரமேஸ்வரம்னு பிரிச்சிருவோம். பிரிச்சா என்ன ஆகும்னா பார்வதி ப, பார்வதிக்கு பதியான தானும் பரமசிவனார் பார்வதி பன். அடுத்தது ரமேஸ்வரம்னா ரமானா பெரிய பிராட்டியார், ரமாவுக்கு ஈஸ்வரனான சிவன் நாராயணன். ரெண்டு பேரையும் பாடினா வச்சுக்கோமே என்ன, இப்போ பார்வதி ப ரமேஸ்வரம்னு பிரிச்சுட்டோம்னா ரெண்டு பேரையும் சொன்னது பார்வதி பரமேஸ்வரம்னு சொன்னோம்னா ஒத்தர சொன்னதா அர்த்தம் ஆகும். இது வைஷ்ணவாள கேட்டா இப்படி சொல்லிட்டு இருக்க போறா, செய்வாள கேட்டா அப்படி சொல்லிட்டு இருக்க போறா, இருக்கட்டும். தானும் பாடினது என்ன இந்த இடத்துல காளிதாசன்னா ரெண்டு பேரும் விட்டு பிரியாமல் இருப்பார்கள். எதே போல இயலும் இசையும் விட்டு பிரியாம அழ்வார் பாசனம் அனுகிரகித்தாரே, அதே போல இந்த இடத்துல விட்டு பிரியாமலே நிற்பார்களாம். கடம் கடத்துவம், உடனே ஒருத்தர் கேள்வி கேட்டார், நாம் இன்னும் கடத்த கடத்துவம் பிரியவே பிரியாது இல்லையோ, எப்ப கடம்னு சொன்னாலும் அப்ப கடத்துவம் உண்டு இல்லையோ, அதனாலதான் இந்த விஷயத்திலையும் சொல்லலாமோன்னு தோன்றது. எந்த விஷயத்தேனா அப்ப பெருமானுக்கு இருக்கிற எல்லா குணங்களையும் பிராட்டி சொல்லலாமா, அப்ப பெருமானுக்கு இருக்கிற எல்லா வைபவங்களையும் பிராட்டி சொல்லலாமா? ஏன் தெரியுமா, கடம்தான் கடத்தம், கடமும் கடத்தமும் விட்டு பிரியவே போறது இல்ல. நீர் எப்ப கடத்தம் தான் பிராட்டின்னு சொல்லியாடுது, கடம்தான் பெருமான்னு சொல்லியாடுது, அப்ப பெருமானுக்கு சொன்ன அத்தனை பிராட்டிக்கு சொல்றதுல என்ன தட்டு? தட்டே இல்ல, கிடையாது. அப்ப என்னென்னலாம் சொல்லணும் தெரியுமா, ஜகத்தை பிராட்டி திருஷ்டிக்கிறாள், மோட்சத்துக்கு பிராட்டி காரணபூதை, தன்னால ஜெகத்தை சிருஷ்டிக்க முடியும் அழிக்க முடியும். இது இத்தனை நாள் பார்த்துதான் இருக்கும், இப்போ நான் தான் சிருஷ்டிக்கிறேன் மீமே மாமியே மாமிச்ச, நான் தான் சிருஷ்டிக்கிறேன், நான் தான் அழக்கிறேன், நான் தான் அழிக்கிறேன், அத்தனை பிராட்டி சொல்லிட்டு இருக்கா. பிராட்டி மட்டும் சொல்லிட்டு இருக்கல, இத பிரகலாதன் சொன்னா நான் தே மத்த சர்வம் அகம் சர்வம், நான் தான் மைய சர்வம் தனாதனே, நானே நரசிம்ம பெருமான், நானே அழிக்கிறேன், நானே படைக்கிறேன், திடீர்னு குழந்தை ஒரே சரியா கதம் போட ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கத்துல இருந்த வாழ்க்கை ஒண்ணுமே புரியல, இன்னும் இவனே நரசிம்மங்கிறான், இவனே அழிக்கிறேங்கிறான்னா தன்மை பாவம் சத் பாவ பாவம் ஆபன்னா. சுவாமி பராசர அற்புதமா தெரிவித்தார், அவனாகவே தன்னை நினைக்க தொடங்குகிறார்கள், தானே படைக்கிறோம் தானே அழிக்கிறோம். காரணம் என்ன, அவன் அந்தரியாமியா இவர்களுக்குள்ள வந்துட்டான் இல்லையா, அவன் அப்படியே தானும் வியாபிக்கிறபடியாலே அவனாகவே நினைச்சு பேச ஆரம்பிச்சுடுவாளாம். இப்ப பிராட்டி அதே போல தெரிவிக்கிறார், பிரகலாதன் அளவுக்குன்னு இல்ல, அதை விட சக்தி அபாரம் தான் பெரிய பிராட்டியா இருக்கு, தான் அளக்கிறேன் படைக்கிறேன் அழிக்கிறேன் எல்லாம் அவ பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா. அப்படி இருக்கிறச்சே அவதான் படைக்கிறான்னு சொன்னா என்ன, ஜெகத்காரணத்தை சொல்லலாமே, அவளுக்கே மோட்சப்பிரதத்துவம் சொன்னான்னு சொல்லலாமே, அவளுக்கே விபுத்துவம் சொல்லலாம் என்ன சொல்லலாமே. கடத்துக்கு கடத்தம் பெரிய போறது இல்ல, இது நிச்சயம் தானே, அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லையான்னு அண்ணா தெரிஞ்சுக்கணும். கடம்ங்கிறது பெருமாள், கடத்துவங்கிறது பிராட்டி, உண்மை. அதை மறுக்க எந்த சாராராலையும் முடியாது, அது உண்மை. அப்படி இருக்கிறதே இதுல இருக்கிறதெல்லாம் அதுல சுருட்டா என்ன, சுருட்டா என்னங்கிறது உண்மைதான். இந்த ரெண்டு சம்பிரதாயத்துக்குள்ளே ஒரு சின்ன இடைஞ்சல் எங்க வந்து சேர்ந்ததுன்னா, அப்ப பிராட்டியே விபுன்னு சுருடலாமே, அப்ப பிராட்டியே மோட்சம் கொடுக்கிறாள்னு சுருடலாமே, அப்ப பிராட்டியே ஜெகத்தை திருட்டிக்கிறான்னு சுருடலாமே என்ன சில சந்தேகங்கள் ஏழ. அதுக்கு சமாதானம் என்னாச்சுன்னா ரெண்டு சம்பிரதாயமும் சொல்றேன், கடைசியில ரெண்டு எங்க போய் சேர்ந்து இருக்குங்கிறதையும் சொல்றேன். தேசிக பட்சத்தவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காள்னா, பிள்ளலோகாச்சார பட்சத்தோட ஒரு மாதிரி சொல்றா, தேசிக பட்சத்தோட நூறு மாதிரி சொல்றா, தேசிய பட்சத்தோட தெரிவித்தா கடம் கடத்தம் பெரிய போறது இல்லையோ, பிராட்டி பெருமான பிரியவே போறது இல்லையோ, அப்ப அவரை பத்தி எங்க சொன்னாலும் அவளை சேர்த்தது தானே. நான் மட்டரே சொல்லிட்டாரு, பிரித்தக்குன்னா அபிதத்தே, உன்னை பிரிச்சு ஸ்ருதி சொல்றதே இல்ல, அந்தர்பாவாது நீ அந்தர்கதை அவனுக்குள்ளேயே போட்டு என்ன, அதனால பிரிச்சு சொல்றதே இல்ல சொல்லிட்டபடியாலே. அப்ப அவனிடத்துல சரணாகத்தின்னா அவன் உபாயம்னா அவளும் உபாயம்தான், அவன் மோட்சத்தை கொடுக்கறான்னா அவளும் கொடுப்பள், அவன் ஜெகத்காரண பூதன்னா அவளும் ஜெகத்காரண பூதை, அவனுக்கு ஆதிசேஷ பரியங்கம் உண்டு, உருடவானத்தம் உண்டு, எல்லாம் உண்டுன்னா அவளுக்கு உண்டு. இப்படித்தானே ஆளவந்தார் பாடினார், இப்படித்தானே பட்டர் பாடினார், எல்லாமே உண்டு என்று சொல்றது ஒரு பட்சம்.
மற்றொரு பட்சம் இல்ல, பிராட்டிய ஈஸ்வர போட்டியில சேர்க்க முடியாது, ஜீவாத்மா போட்டி தான். பிராட்டிக்கு ஜெகத்காரணத்தம் இல்ல, அவள் திட்டிக்கப்படுகிறாள். பிராட்டி ஏதோ நித்த சூரியங்கிறபடியால திட்டிக்கப்படலையே தவிர, ஜீவாத்மா போட்டியில தான் அவளையும் சேர்த்தாகணும். அவளுக்கு விபுத்வம் கிடையாது, அணுத்வம் தான். இதெல்லாம் புலலோகாச்சாரருடைய சம்பிரதாயம். இந்த ரெண்டு பேரும் எப்படி வாதத்தை வச்சிருக்காங்கிறதையும் பார்ப்போம், இதனுடைய பலம் என்ன ஆச்சுங்கிறதையும் பார்ப்போம். வாதம் என்னன்னா, கடத்தும் கடத்தை விட்டு பிரிய போறது இல்லையோ, அதனால இது இத்தனையுமே பிராட்டிக்கு சொல்லலாம், தப்பில்லை. சாஸ்திரம் சொல்லிட்டு ஈசானா ஜெகதா விஷ்ணு பத்னி, ஈசானா ஜெகதா ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் தாமிகோபக்வயேஸ்வரியம். ஈஸ்வரிங்கிற சப்தம் அவளுக்கும் பிரயோகப்பட்டிருக்கோ இல்லையோ, ஈஸ்வரங்கிற சப்தம் பகவானுக்கு பிரயோகப்பட்டிருக்கோ இல்லையோ. அப்ப அவன் ஈஸ்வரன், இவர் ஈஸ்வரி, எந்த விதத்துல இவ குறைச்சல் கண்டுபிடிச்சுப்போம் கிடையாது. ஈஸ்வர சப்தம் அவனுக்கு, ஈஸ்வரிங்கிற சப்தம் இவளுக்கு. இதுதான் என்ன தெரிவிப்பார்கள்னா, ஒன்று குறைவான ஈஸ்வரத்துவம் என்பது புலலோகாச்சாரருடைய சம்பிரதாயம். என்ன சாத்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா, அத்த ஈசானா ஜெகதா ஜெகத்துக்கெல்லாம் தான் ஈஸ்வரியாக, விஷ்ணு பத்னி அவனுக்கு அடங்கினவளாக இருக்கிறேன். இது பிராட்டி தான் சொல்லிக்கிறாளாம். அப்ப அவனை ஒழிந்த மத்தனை பேருக்கும் ஈஸ்வரி, அவனுக்கு அடங்கினவள், அவளையும் சேர்த்து அவன் ஈஸ்வரன். இப்படிங்கறத உண்மையான இப்ப சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தை ரெண்டு பேரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா தேசிக பட்சத்துல என்ன நடந்ததுன்னா, அவளையும் ஈஸ்வரின்னு சொல்லல, ஜீவாத்மா கொட்டியில சேர்க்கப்படாது. ஆனால் அப்ப ஈஸ்வரியா பகவானுக்கு நிகர் தான் என்று பிராட்டி சொல்லிப்பளா அப்படின்னு கேட்டா என்ன பதில் வந்ததுன்னா, மாட்டா சுவாமி தான் ஏறிட்டு கொண்ட பாரதந்திரத்தோட இருக்கிறாள் என்னதான் தேசிக பட்சமும் முடிவுற்றது. அவ ஈஸ்வர கோட்டியில சேர்த்தாலும் தன்னை ஈஸ்வரின் அவன் நினைச்சுக்கவே மாட்டா, பக்கத்துல அமர்வுளை தவிர தான் பிரதான சொல்லிக்கவே மாட்டா, தான் ஆசைப்பட்டு அவனுக்கு அடிமைன்னு தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறாள். இது தேசிக பட்சம். பிள்ளலோகாச்சார பட்சம் பார்த்தோம்னா இயல்பாகவே அவ அடிமதான். இது பிள்ளலோகாச்சார பட்சம். இப்ப ரெண்டு பேரும் சேர்த்து என்ன சொன்னா, அடிமதான் ஒத்துனுட்டா. கடைசியில என்ன வம்பு எங்க நின்னுதுன்னா, ஆசைப்பட்டா இயற்கையாகவா, எப்படி இருந்தா நமக்கு என்ன, இப்போ ரெண்டு விதத்துல எப்படி இருந்தாலும் அவ அவனுக்கு நிகரா உட்காரவும் போறதில்லை, நான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லவும் போறதில்லை, அவ ஒத்துண்டது உண்மை. இப்ப அதுக்கு மேல பார்த்தோம்னா, இல்லையா சுவாமி இந்த இடத்துல தேசிக பட்சத்துல பார்த்தா பெரியார் காப்புல தோன்றதே, ஏன் பெரியார் காப்புல இருக்கு, கடத்தம் கடத்தை விட்டு பிரிய போறதில்லை. அப்படி இருக்கிறதே மோட்ச பிரதத்துவம் ஜெகத்காரணத்துவம் ஆதிசய சையத்துவம் இது எதுவும் பிராட்டியை விட்டு பிரியக்கூடாது இல்லையா. எப்ப கடத்தம் பிரிய போறதில்லையோ இவளும் பிரியாம இருக்க போறா, சரியான பட்சமா தோணும். அந்தந்த பட்சத்தை பார்க்கத்தே அதுதான் சரி நமக்கு தோணும். இன்னொரு பட்சத்தை வாசிக்கிறது, ஓ இப்படி வேற ஒரு வழி இருக்கா, ஏன்னா அப்பதான் நமக்கு புரியறதுக்கே ஆரம்பிக்கும். ரெண்டையும் படிச்சுட்டு புத்தியை தீட்டுனுட்டு ரெண்டையும் விட்டுடணும். இதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப கடைசியில அறிய வேண்டியது என்ன, அவன் அவன் தான் ஜெகத்தை திருட்டிக்கிறான், மோட்சத்தை கொடுக்கிறான், அவள் அவள் தான் தன் திருவடியில சேர்த்து இவனை பத்தி பேசி சேர்ப்பிக்கிறாள். இதுல ரெண்டு பேரும் மாத்த போறதே கிடையாது, ரெண்டு பேரும் சரின்னு ஒத்துனுட்டான். கடைசியில எங்க வந்து நின்னது, இத ஆசைப்பட்டா சுவாவமே வா, ஸ்வரூபமே அவளுக்கு பாரதந்திரம் தானா, இல்ல ஆசைப்பட்டு பாரதந்திரத்தை ஏறிட்டு கொண்டிருக்கிறாளா, இந்த ரெண்டுலயும் வித்தியாசம் வந்தது. திருப்பி சொல்றேன், இப்போ கடத்தம் கடத்தை விட்டு பிரிய போறதில்லை, அப்படி இருந்தா இது இத்தனையுமே அவரிடத்துல பிரியலைங்கிறது உண்மைதானே கேட்டுண்டார். அதுக்கு சம்பிரதாயத்துல பிரலோகாச்சார சம்பிரதாய அழகான சமாதானம் எப்படி வந்ததுன்னா, கடம் கடத்தத்தை விட்டு பிரியாது சுவாமி, கடத்தம் இனி எப்ப இருந்தாலும் கடத்தோட சேர்த்துதான், ஆறும் இல்லையேன்னு சொல்லல வாஸ்தவம். அதுக்கு மேல இப்ப பார்த்தோம்னா, ஸ்வரூபத்துக்கு அப்புறம் சுவாதந்திரம்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, சுவாதந்திரம் நிரூபித்த ஸ்வரூப விசேஷணங்கள், அவனுடைய தன்மைகள் அத்தனையும் சொல்ல ஆரம்பிச்சுமே. எதது தன்மை, இப்ப மோட்ச பிரதத்துவம் தன்மை, ஸ்வரூப நிரூபக தர்மம் தாரு சொல்ல மாட்டா, இப்போ அது ஒரு தன்மை, விஷயத்த பகவான் தெரிஞ்சுட்டோம். இனிமே அவனுக்கு எதது தன்மை இருக்கு, இப்போ மோட்ச பிரதத்துவம் ஒரு தன்மை, மோட்சத்தை கொடுக்கிறான், ஜெகத்தை திருஷ்டிக்கிறான். ரெண்டு மட்டும் எடுத்துப்போம், நீ எத்தனையோ ஒரு காலத்தையும் விட்டுடுவோம். இப்போ விபுத்வம், மோட்ச பிரதத்துவம், ஜெகத்துக்கு காரணத்துவம், இந்த மூணு பகவான் இடத்துல இருக்கிற தன்மை. இந்த தன்மைகளை நான் எங்க ஏத்த பாக்குறோம், இப்போ கடத்துவங்கிற பிராட்டி இடத்திலே. ஏன்னா பிராட்டி பகவானை விட்டு பிரியறதில்ல, கடத்துவம் கடத்தை விட்டு பிரியாது, அதனால இந்த மூனையும் ஏத்தலாமே என்று கேட்டார். சந்தேகம் என்ன வரும்னா, இல்லையே கொஞ்சம் ஆழ்ந்து நுட்பமா பார்க்கணும். பார்த்தா என்ன தெரியும்னா, கடத்துவங்கிறது என்ன, வாயும் வயிறுமான தன்மை. இதுதான் நேத்திக்கே பாத்துருக்கமே. முதல்ல ஒரு விஷயத்தினுடைய சொரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னா, எது சொரூபம், கடம்னா வாயும் வயிறுமான தன்மை, சொரூப நிரூபக தர்மம். சரி, அதுக்கப்புறம் அதுக்கு வேற வேற சில தன்மைகள் என்ன சொன்னோம், நீளமாக இருக்கும், வேலைப்பாட்டோட கூடியிருக்கும். ரெண்டே ரெண்டு மட்டும் இப்போதைக்கு எடுத்துப்போம். அது கடத்துக்கு மேற்கொண்டு நாம சொல்ல வந்த தன்மை. அதே போல இப்ப மூணையும் சொல்றேன், கடம் பெருமான், கடத்துவம் பெரிய பிராட்டியார். கடத்துவமாகற தன்மை இருக்கே கடத்துவம்ங்கிறது, அது கடத்தை விட்டு பிரியாது, பெரிய பிராட்டியார் பெருமாளை விட்டு பிரிய போறதில்லை. கடத்துக்கு இன்னும் சில விசேஷங்கள்லாம் இருக்கு, அதாவது வேலைப்பாடோட இருக்கிறது, நீளமாக இருக்கிறது,
எப்ப பிராட்டி பெருமாளை விட்டு பிரியறது இல்லையோ, கடத்தம் கடத்தை விட்டு பிரியறது இல்லையோ, அப்ப என்ன சொல்லணும் தெரியுமா? மோட்ச பிரதத்துவம் ஜெகத்காரணத்துவங்கள்லாம் நன்னீலமா இருக்கு, வேலைப்பாடோட இருக்குன்னு சொன்னமே, அதே போல மோட்ச பிரதத்துவம் ஜெகத்காரணத்துவம் இப்ப எங்க போய் ஏத்தி ஆகணும் தெரியுமா? மோட்ச பிரதத்த ஜெகத்காரணத்துவங்களை தாயார் தலையில ஏத்தனம்னா, அப்போ நீளமாக இருக்கிற சித்திர வேலைப்பாட்டோட இருக்கிறதை கடத்துவங்கிற தன்மையில ஏத்தி ஆகணும். கடத்துல ஏத்த முடியாது, கடத்துக்கு நீளத்தம் இருக்கு, சித்திர வேலைப்பாடு இருக்கு, அதை யாரும் இல்லைன்னு சொல்ல போறது இல்லை. இப்ப எதுல ஏத்தனும்? இந்த வேலைப்பாடு இருக்கிறது நீளமா இருக்கிற தன்மை இருக்கே, அதை கடத்துவத்துல ஏத்தனும். அப்பதான் மோட்ச பிரதத்த ஜெகத்காரணத்துவங்களை தாயார் தலையில ஏத்தினதா அர்த்தம். உடனே தெரிவித்தார் சுவாமி, அவசியம் இல்லையே, கடத்துவங்கிறது எது? வாயும் வயிறுமாக இருக்கிற தன்மை, அவ்வளவுதான். அதன் தலையில ஏத்தனவே தவிர கடத்துவத்தின் தலையிலே சித்திர வேலைப்பாட்டையோ நீளத்துவத்தையோ ஏத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதை எதுல ஏத்தனும்? கடத்துவமாகிற தன்மையோடே கூடினது கடம்னு தெரிஞ்சுட்டா, அந்த கடத்துக்கு நீளத்துவம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறமே தவிர கடத்துவத்துக்கு நீளத்துவமும் சித்திர வேலைப்பாடு இருக்குன்னு ஆறு இப்ப தெரிஞ்சுக்க போறதில்லை. இது எத்தனை தடவை சொல்லிட்டாலும் இப்படியே தான் வந்துட்டு இருக்கும். ஓரளவுக்கு இது வரைக்கும் ஆறு புரிஞ்சுட்டோ புரிஞ்சுங்கோ, கடத்துக்கு சித்திர வேலைப்பாடு எல்லாத்தையும் ஏத்தலாம், ஆனா கடத்துவத்துக்கு அதை ஏத்தணுங்கிற அவசியம் இல்லை. அதே போல பெருமானிடத்துல மோட்ச பிரதத்தம் ஜெகத்காரணத்தை ஏத்தலாம், கடத்தமாகிற பிராட்டி தலையில இதை ஏத்தணுங்கிற அவசியம் இல்லை. இது புலலோகாச்சாருடைய சம்பிரதாயம். இது சரின்னு சொல்லிட்டு இருக்கிறவா இருக்கா, அது சரின்னு சொல்லிட்டு இருக்கிறவா இருக்கா, கடைசியில் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? கடத்துவம் கடத்த விட்டு பிரியாது. இது போற நமக்கு இப்போ என்ன, இவன் சுத்தி அடிச்சு அங்கதான் வரப்போறான், இதுவரை இவனுக்கு அவ பிரிந்திருந்தா இவனுக்கு வேலை கிடையாது. இவன் போய் பிராட்டி திரு முன்பே நின்னான்னா பகவான் தான் அங்கீகரித்தேன்னு சொல்ல வேண்டாமா? அதுக்கு ஒரே வழி, பிராட்டி அவனை விட்டு பிரியாமல் இருப்பதுதான். ஆஹா, இந்த பட்சமும் சரியா இருக்கட்டும், அந்த பட்சமும் சரியா இருக்கட்டும், தெங்கலையார கேட்டா இந்த பட்சம் சரின்னு சொல்லிட்டு போறா, புடகலையார கேட்டோம்னா அந்த பட்சம் சரின்னு சொல்லிட்டு போறா. ரெண்டு பேரும் பெருமான் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி பண்ணணும், ஒத்தோடு தான் போறா. ரெண்டு பேருக்கு மந்திரம் ஒண்ணுதான், சீமன் நாராயண சரணம் சரணம் பிரபதி மாத்திர முடியாது. அது ஆருக்கா இருந்தாலும் மந்திரம் ஒண்ணுதான், இதுவர ஆரஹசத்திரையும் ஒண்ணுதான், துவய மகாமந்திரமும் ஒண்ணுதான். அறிந்து கொள்ள வேண்டியது இந்த மாதிரி என்ன சிரமங்கள்னா, இப்ப எத்தனை பேர் இதுல உட்காந்து இப்ப இதே மாதிரி இன்னொரு முக்கால் மணி நேரம் அடியே சொல்லிட்டு போனேன்னா, இதே போல பல பல கருத்துக்கள் சொல்லிட்டே போலாம். இன்னும் முக்கால் மணி இல்ல, இன்னும் மிச்சம் இருக்கிற மூணு நாட்களும் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். நீங்களும் கேட்டு போய் கடைசியில் என்ன நடக்கும்னா, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு வேற ஒன்னும் ஒருத்தருக்கும் புரிய போறது இல்ல. நான் என்ன தெரிஞ்சேனோ ஸ்ரீசூக்தம் சொன்னேன், வந்து சேர்ந்தேன், அவர் பாட்டுக்கு ஏதோ தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருந்தார். இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, இது வித்வான்களுக்குண்டான விசாரமே தவிர நமக்குண்டான விசாரமே அண்ணு. இது ஏதோ தர்க்கம் தெரிஞ்சிருந்தது, நியாயம் தெரிஞ்சிடும், மீமாம்சம் தெரிஞ்சிடும், வியாக்கரணம் தெரிஞ்சிடும், அந்த தோல் தெனவு வெறுமை விடவே விடாது. தர்க்க நியாய மீமாம்சங்களை ஒருத்தன் தெரிஞ்சு விட்டான்னா தோல் தெனவெடுத்து போடுறது அவனுக்கு. அதுக்கு தகுந்து எப்படி சொல்லணுமோ சொல்லணுமோ அதை சொல்லியே பார்த்துட்டு இருக்கான். இது எதுக்கு? நாம நம்ம தலையில் வந்த மதி, இருக்கிற காலமும் குறவு, இருக்கிற சக்தியும் குறவு, ஞானமும் குறவு, தோத்திரங்களை சொல்லி பிராட்டியாருடைய அனுகிரகத்துக்கு பாத்திர பூத்தர்களாகி பகவான் இடத்துல மோட்சத்தை வாழ்ந்து போனமே தவிர வேற என்ன நம்ம காத்துட்டு இருக்கோம்? அத்தான் அந்தர்பாவாத், அவள் சொரூப நிரூபக தர்மம் தான் சந்தேகம் இல்லை, நிரூபித சொரூப விசேஷம் தான் சந்தேகம் இல்லை. இதெல்லாம் அவளுக்கு இருக்கட்டும், இதெல்லாம் இல்லாத போட்டோம், இதெல்லாத்துக்கு எது அடிப்படையா போச்சுன்னா ஜகத் வியாபார வர்ஜம். என் அழகா பிரம்மசூத்திரத்துல ஒரு சூத்திரம் எழுதி வைத்தார். ஆறு, இந்த பிராட்டி சிருஷ்டிக்கிறது ஆச்சரியம் இல்லையா? இங்க இருந்து ஒரு முக்தாத்மா போய் சேர்றானே, அவர்களுக்கே சிருஷ்டிக்க முடியும்னா வேதவியாசர் பிராட்டி சிருஷ்டிக்கிறது ஆச்சரியம் ஆறு முடியாதுன்னு சொல்ல போறார். இங்க பகவானுடைய திருவடிகளை பத்தி மோட்சத்துல ஒருத்தம் போய் சேர்றானே. நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம். வெற்றி வேல் முருகன் கரோகரா, வள்ளிமலா கரோகரா, கச்சிம்பசன்மான் கரோகரா.